இறைவன் உறையும் வீடு, இறை மக்கள் இணையும் கூடு, எல்லோரும் வரலாம், எல்லாம் பெறலாம், எல்லோரும் வரலாம், இங்கு எல்லாம் பெறலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் நெடுங்கம்பட்டில் இருக்கின்ற புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தினுடைய கடைகோடியில் நெடுங்கம்பட்டு பங்கானது விற்றிருக்கிறது. முதல் பங்கு தந்தையாக அருள் தந்தை பவுல்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்று 11 ஆண்டுகள் மிக சிரமப்பட்டு இந்த பங்கை வளர்த்தெடுத்திருக்கிறார். மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த பழமை வாய்ந்த அந்த நம்பிக்கையில் மக்கள் எப்பொழுதும் இன்றும் அந்த விசுவாசத்தை வேரூன்றி பார்க்கின்ற அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆலய வளாகத்திற்குள் நுழைந்ததும் இடது புறத்தில் இந்த புனித லூர்து அன்னையின் கிபியானது அமைந்திருக்கிறது. இன்றைய பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களின் முயற்சியாலும் நன்கொடையாளரின் உதவியாலும் கட்டப்பட்ட இந்த கிபியானது கடந்த 2017 செப்டம்பர் 3 புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருட் திரு அருளானந்தம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிவியில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமைகளில் மாலை திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. இந்த ஆலய வளாகத்தில் இடது புறத்தில் புனித அந்தோனியாரின் பழைய கிபி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது.
1990-91 புதிய பங்கு தளமாக உருவாகிய இந்த நெடுங்கம்பட்டு பங்கு தளத்தின் 25th ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்த புனித போப் 2nd ஜான்பால் கலையரங்கமானது இன்றைய பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களால் கட்டப்பட்டு கடந்த 2015 அக்டோபர் மாதம் 11th புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கலையரங்கத்தின் மேற்பகுதியில் நிறுவப்பட்டிருக்கின்ற புனித போப் 2nd ஜான்பால் அவர்களின் வெள்ளி வண்ண திருச்சுரூபமானது நமது கண்களை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த 25 15 குருக்களையும் 25 அருள் கண்ணியர்களையும் தல திருச்சபைக்கு உழைப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இந்த மண்ணில் விசுவாசம் பெற்றோர்களிடம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த குருக்கள் எல்லாம் பல நாடுகளில், பல மறை மாவட்டங்களில், பல மாநிலங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நம்முடைய பங்கு வளர வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள பணியாளர்கள். அங்கு அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு புது காரியத்தையும் இந்த பங்கிலும் கொடுக்க வேண்டும், நம்முடைய மக்களுக்கும் அந்த விசுவாசத்தில் வளர்த்த எடுக்க வேண்டும் என்று சொல்லி பங்கு பணியாளர்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். ஆலய வளாகத்தில் கலையரங்கத்திற்கு அருகே இந்த கொடிக்கம்பமானது அமைந்திருக்கிறது. இன்றைய பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களின் முயற்சியாலும் நன்கொடையாளரின் உதவியாலும் நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த கொடிக்கம்பமானது கடந்த 2015 மே மாதம் 6th புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருட் திரு அருளானந்தம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் மரியாதை சேனல் தொடங்கினது 1997 பாலராஜ் ஃபாதர் இருக்கும்போது நாங்கள் தொடங்கினோம். அப்போ தொடங்கும் போது எங்கள் கூட்டம் வந்து 30-35 இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 25 தாங்க இருக்கிறாங்க. நாங்கள் கோவிலுக்கு வந்து சனிக்கிழமை 3 நாங்கள் கூட்டம் வைப்போம். கூட்டம் வச்சு எங்கள் சேனை வந்து கோவிலை சுத்தம் பண்ணிக்கிறது, ஒரு உடம்பு முடியாதவங்களை நாங்கள் போய் சந்திக்கிறது, எல்லா சேவையும் நாங்கள் செய்வோம். ஆனால் உடம்பு முடியாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமைனாக்கா இட்டுன்னு போயிட்டு அவங்களுக்கு நன்மை கொடுக்க வைப்போம். உடம்பு சரியில்லை, யாருன்னா செத்து போயிடுறாங்க, அவங்களுக்கு போய் அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாரும் சந்திச்சுட்டு வருவோம். ஃபாதருக்கு நாங்கள் கொஞ்சம் துணையா இருக்கோம். எப்பொழுதுமே எங்கள் கோவிலை நாங்கள் தூய்மையாக வச்சுக்குவோம். நாங்கள் இந்த நெடுங்கம்பட்டின் முதல் பங்கு தந்தையான அருட்தந்தை பால்ராஜ் அவர்களாலேயே இந்த ஆலயமானது கட்டப்பட்டு 1997 மே மாதம் 15th அன்றைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. பங்கு மக்கள் மற்றும் இறை மக்களின் ஜெப பொருளுதவிகளால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தின் மேற்பகுதியில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருச்சிரபமும் தலைவாயிலின் ஒரு புறத்தில் புனித செபஸ்தியாரின் திருச்சிரபமும் மறுபுறத்தில் புனித மிக்கேல் அதிதூதரின் திருச்சிரபமும் இடம்பெற்றிருக்கின்றன. இப்ப நம்ம வந்து ஆலயத்துக்குள்ள போகலாம்.
இந்த புனிதமான தூயகத்தின் மையப்பகுதியில் நற்கருணை பேழைக்கு மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரூபமானது அமைந்திருக்கிறது. தூயகத்தின் ஒரு புறத்தில் தனது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவோடு நிற்கின்ற அன்னை மரியாளின் திருச்சுரூபத்தை தாங்கியிருக்கின்ற கெபியானது இடம்பெற்றிருக்கின்றது. ஆரோக்கிய அன்னை அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எங்களுடைய பங்கு மக்களிடம் இதை பற்றி கேட்கின்ற பொழுது, எங்கள் அன்னை, எங்கள் தாய் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூறக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு அன்னையின் மீது பற்று இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலே கொடியேற்றத்தின் பொழுது ஏறக்குறைய 600 சகோதர சகோதரிகள் பாத யாத்திரையாக கொடியேற்றத்திற்கு நம்பிக்கையோடு செல்லக்கூடியவர்கள். அதற்கு முன்னதாக 40 நாள், 35 நாள், 20 நாள் என்று சொல்லி தவ முயற்சிகளை மேற்கொண்டு அந்த தவ முயற்சியினுடைய அடையாளமாக கொடியேற்றத்திற்கு வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக செல்லக்கூடியவர்கள். அப்படி அன்னையின் மீது தீராத பற்றும் அன்னையின் மீது ஆசையும் கொண்டவர்களாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நெடுங்கம்பட்டு இறை மக்கள். இந்த அன்னை மரியாளின் திருச்சுரூபத்தையே இங்குள்ள மக்கள் ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கிறார்கள். பீடத்தின் மறுபுறத்தில் புனித சூசையப்பரின் திருச்சுரூபத்தை தாங்கிய கெபியும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருச்சுரூபமும் இடம்பெற்றிருக்கின்றன. கல்யாணம் ஆகி எனக்கு ஆயிடுச்சுங்க, 25-30 வருஷம் ஆக போதுங்க. வீடு தாய் வீட்டிலே இருந்துட்டேன் நான், எனக்குன்னு வீடு இல்லை. 17 வருஷமாக நான் கோவிலுக்கு நடைபயணம் போனேன். போன வருஷம் மட்டும் இந்த கோவில் ஆரோக்கிய மாதா கிட்ட வந்து நின்று, எனக்கு இத்தனை வருஷமே எனக்கு ஒரு வீடே கொடுக்கல, ஆனால் இந்த வருஷம் நீ வீடு கொடுத்தினாதான் நான் கோவிலுக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மா எனக்கு இந்த வருஷம் வீடு கொடுத்துட்டாங்க. சந்தோஷமாக இந்த வருஷம் நடந்து போவோம். எனக்கு 3வது குழந்தை மாசமாக இருந்தோம், 2010. அப்போது வந்து 4 டாக்டர்கிட்ட பார்த்தோம், வயிறு வலின்ட்டு போனோம், நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்போயும் எனக்கு பயம். ஒரு டாக்டர் சொன்னாங்க, பிரச்சனை வரும், எதுக்கும் பாண்டியில் போயிட்டு காடு போடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒண்டிக்காரங்க, என்னால் எங்கேயும் போக முடியாது. மாதாவே தான் நம்பியிருக்கிறேன் நான், எதாக இருந்தாலும் மாதா கிட்ட தான் வேண்டுவேன். அவங்க தான் எனக்கு அற்புதம் எல்லாமே செய்வாங்க, அவங்ககிட்ட வேணும். அதே மாதிரி அவங்களுடைய பிறந்த நாளில் 8 செப்டம்பர் அன்றைக்கி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. நான் வேண்டிக்கிறேன், எனக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டெலிவரி ஆகணும், என்னால் தூரத்தெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். மாதா எனக்கு அற்புதமாக எனக்கு டெலிவரி ஆக வச்சாங்க. கோடான கோடி நன்றி மாதாவுக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாத, டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு டாக்டர் கை விட்டுட்டாரு. அப்படி இருந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை எதுவுமே கிடையாது. மாதாவை நம்பி போனோம், மாதா தான் அவருக்கு காட்சியே கொடுத்தாங்க, ஆரோக்கிய மாதா. அதனால அவரு சுகம் அழிஞ்சு எங்களுக்கு அவர் இறந்துடுவாரு டாக்டர் சொல்லிட்டார். அவர் இறந்துடுவாரு, ஊருக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாதா வந்து காட்சி கொடுத்து அவர் உயிரோட இருந்து இப்ப 3 பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறாரு. கரெக்டா எங்களுக்கு இந்த பங்கில் சுமார் 600 குடும்பங்களும் கிளை பங்கு, 4 கிளை பங்குகளையும் சேர்த்து 900 குடும்பங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. நிறைய பேர் விவசாய தொழிலை செய்யக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சில பேர் மிக சிறப்பான விதத்திலே நமது நாட்டினுடைய எல்லையில் பாதுகாப்பு செய்கின்ற இராணுவ பணியை தியாக உணர்வோடு முன்னின்று நடத்தக்கூடியவர்கள், நாட்டிற்காக எல்லையிலே தன்னுடைய தியாகத்தோடு பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆசிரியர்களாக ஏழை எளிய மாணவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Thank you.
நான் நெடுங்கம்பட்டு பங்கு கோவிலுக்கு முன்னாடி தான் எங்கள் வீடு. நான் வந்து சில காலமாக என்னோடய ஹோட்டலில் தான் வேலை செஞ்சு வந்தேன். ஒரு 8 வருஷ காலமாக நிறைய தண்ணி சேர்ந்து நிறைய சின்ன பசங்க கூட சேர்ந்து தண்ணியெலாம் தாளித்து சாப்பிடுவேன். ஆனால் இப்போ 1 வருஷ காலமாக நான் வேண்டிக்கினேன், இந்தமாதிரி தனக்கு கிருத்திய பக்கத்தில் விட்டுணும், ஃப்ரெண்டுக்குள்ளே சேர்ந்து தண்ணி அடித்து பார்க்கறதால கதை விட்டுணும் வேண்டிக்கினேன். மாதாவுடைய அருளால் அந்த பழக்கத்தை விட்டுட்டு இப்போ இந்த கோவிலில் உபதேசராக வேலை செஞ்சு கொண்டு வருகிறேன். மாதாவுடைய அருள் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ எந்த தீய பழக்கம் நல்ல முறையாக இருக்கிறேன். மாதாவுக்காக ஊழி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். என் கணவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல சம்பளம் இருந்தாலும் வந்து ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்குறது கூட ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு கடன் தொல்லையிலால நாங்கள் பாதிக்கப்பட்டோம். மன உளைச்சல், பணக்க நெருக்கடி, ஒரு தேவைக்கு மேலே எங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த நேரத்தில் நான் மாதாவுக்காக வேண்டிக்கிட்டேன். மாதா கிட்ட, மாதாவே நான் 5 வருஷம் நான் உங்கக்கிட்ட நான் வந்து இந்த வந்து ஆடையை வந்து இந்த செந்நிற ஆடையை நான் போட்டுட்டு உங்கள் கோயிலுக்கு வரேன், எளிமையாக வரேன், நீங்கள் தான் இந்த அற்புதம் புரியணும் அப்படின்னு சொன்னோம். எப்படி நாங்கள் எதிர்பார்க்காத நிலைமையில் பார்த்தீங்களா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு 3rd மனுஷங்கிட்ட இருந்து கூட எங்களுக்கு வந்து பண உதவி கிடைச்சிது. எங்கள் கடனும் வந்து அடைஞ்சது. எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் பார்த்தா நிம்மதியாக இருக்கிறோம். அது வந்து மாதாவினுடைய கிருபை தான். மரியை வாழ்க. பங்கு தந்தையின் இல்லத்திற்கு அருகே ஆலய வளாகத்தின் பின்புற நுழைவு வாயிலுக்கு அருகே ஒரு புறத்தில் அருட்தந்தை லியோன் தர்மராஜ் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தபோது புனித அந்தோனியார் கிபியானது கட்டப்பட்டு அன்றைய உயர்மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட்திரு பொன் அந்தோனிசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் மறுபுறத்தில் இன்றைய பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களால் சகாய மாதா கிபியானது கட்டப்பட்டு முதன்மை குரு பேரருட்திரு அருளானந்தம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலில் விளங்கி வருகின்ற இந்த ஆலயமானது புதுச்சேரியிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தூரத்திலும், விழுப்புரத்திலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்திலும், திருக்கோவிலூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுங்கம்பட்டில் அமைந்திருக்கிறது. எங்கள் கோயில் வந்து 1991 ஃபாதர் பவுல்ராஜ் சாமியார் கட்டினார். அப்போத்திலேருந்து 25 வருஷமாக நாங்கள் ஜூப்ளி ஆண்டு கொண்டாடணும். பாடற்குழுவோட சேர்ந்து, ஊர் மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பாடற்குழு வந்து 5 பேர் தான் இருந்தோம். பெண்கள் 5 பேர், ஆண்கள் 4 பேர் இருந்தோம். இப்படி பாடிட்டவர்களை எங்களை வந்து நாங்கள் பாடுறதை சிறப்பாக பாடுறதுக்கு எங்களை வெளியூரில் வந்து கூப்பிட்டு பாட்டு பாடியிருக்கிறோம். பல கோயில்களை போய் நாங்கள் பாட்டு பாடியிருக்கிறோம். இப்போ வந்து 9 பெண்களும் 4 ஆண்களும் இருக்கிறோம். நாங்கள் பாடல் இருக்கிற நாங்கள் சிறப்பாக புது புது பாடலை கற்று பாதர் எங்களுக்கு ஒத்துழைப்பார். எங்களுக்கு கேசட்டெல்லாம் கொடுப்பார். கொடுத்து நாங்கள் பாடலை கற்றுக்கிட்டு நாங்கள் சிறப்பாக பாடி எங்கள் பாடல் கூட சிறப்பிச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் இந்த அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா மே 6ஆம் தேதி கொடியேற்றத்தில் தொடங்கி மே 14ஆம் தேதி கூட்டு திருப்பள்ளியோடு இரவு தேர்பவனி நடைபெற்று அடுத்த நாள் 15ஆம் தேதி அன்னையினுடைய கொடியை இறக்கி திருவிழாவானது நிறைவடைகிறது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலிருந்தும் பிற மத சகோதர சகோதரிகளும்
கிறிஸ்துவ இறை மக்களும் இந்த திருவிழாவில் பங்கெடுத்து பக்தியோடு பல நன்மைகளையும் அன்னையினுடைய ஆசிரையும் பெற்று செல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பல புதுமைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையை தரிசித்து அன்னையினுடைய ஆசிரை பெற்று அன்னையினுடைய அருளை பெற்று வாழ அனைவரையும் வருக வருகவென்று ஆலயத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் நெடுங்கம்பட்டில் இருக்கின்ற புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் வரலாற்று சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆலயத்தை சந்திக்கலாம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இறைவன் உறையும் வீடு, இறை மக்கள் இணையும் கூடு, எல்லோரும் வரலாம், எல்லாம் பெறலாம், எல்லோரும் பெற